தனியாருக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரயில்வே தனியார் மயமாக்கல், ரயில்வேயை தனியார் விட்டுட்டாங்க. இந்தியன் ரயில்வேன்னு இருந்தத அடானி ரயில்வேன்னு மாத்திட்டாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு ட்ரெயின் இருக்கும்போது 3 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுங்க, ஆனா அடானி ட்ரெயின் மாத்தின அடுத்த நாள் 24 மணி நேரத்துல 50 ரூபா டிக்கெட் ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு மடங்கு ரெண்டு மடங்குலாம் இல்ல, ஒரேடியா அவன் வைக்கிறதா வேலை. 50 ரூபா பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் நம்ம ஒரு ஆளை உள்ள விட்டுட்டு பேக கொடுத்துட்டு வர்றதுக்கு 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். நம்ம ஒன்னும் 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணல. இந்த மாதிரி அரசியல் பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரபாத்து கொடுக்குற எல்லா சட்டத்தையும் ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்துல சட்டம் ஏற்றணும் அப்படின்னா திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம ஓட்டு போடணும், அதை பொதுமக்கள் சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். அதனாலதான் சொல்றோம், ஓட்டு போட்டியில கையை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு தட்டுல சோறு இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. எந்த சின்னத்துல ஓட்டு போட்டா, எந்த சின்னத்துல ஓட்டு போட்டா நம்ம வீட்டுல போய் உட்காந்தா சோறு கிடைக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கார்பரேட் நிறுவனங்கள் உங்களை எல்லாத்தையும் கையகப்படுத்திட்டானுங்கன்னா நம்மள சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோடு ரோடா அலைய விட்டுருவானுங்க. அடுத்து 10,000 ரூபாய்க்கு நீங்க வேலை பார்த்துட்டு வருவீங்க, ஆனா உங்களுக்கு சம்பளம் அப்படி கொடுக்க மாட்டான், 2,000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். உனக்கு 5,000 ரூபாய் செலவாயிருக்கும், உன்னை வறுமையிலே தான் வச்சிருப்போம். ஏன்னா உன் கையில காசை கொடுத்தா போராட்டம் பண்ணுவ, 4 பேரை கூட்டிட்டு போய் பிரச்சனை பண்ணுவேன். அவனுக்கு தெளிவா தெரியும் உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அவனுக்கு தெளிவா தெரியும். அதனாலதான் நீங்க போட போற ஓட்டுல தான் உங்க வாழ்க்கையும் உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு. எதிர்காலத்துல வரப்போற பிரச்சனையை பத்தி எடுத்து சொல்றது எங்க கடமை, அதை புரிஞ்சு கொண்டு சரியா செயல்படுத்துறது உங்க கடமை. மோடி அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தமிழின தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இப்ப நம்ம வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் அவங்க வந்து நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்க பதவியில இருந்தாலும் பதவியில இல்லைனாலும் உங்க இல்லம் தேடி வந்து உங்களோட பிரச்சனையை பார்ப்பாங்க. மனு கொடுத்தாலும் நேரடியா போய் மனு கொடுக்க முடியாம ஒரு போன் பண்ணி சொன்னா கூட ஓடி வந்து பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வேட்பாளர் நமக்கு இருக்கக்கூடியது நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். அதனால இதெல்லாம் சிந்திச்சு நீங்க வாக்களிக்கணும். அதனாலதான் சொல்றோம், திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நல்லாட்சி அமைக்க நமது வெற்றி வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு ஒரு கரம் கோப்பியை கேட்டுக்கொள்கிறோம். இப்போது எனது உரையை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய வாக்காளர் சொந்தங்களே, இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஏதோ 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய தேர்தல் அல்ல, மாறாக நாம் வாழ்வா சாவா என்கின்ற தேர்தல். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப அந்த வழக்கறிஞர் சொன்னார்ல சட்டத்திட்டங்களை பத்தி, இப்ப அந்த புதிய வேளாண் சட்டத்துல என்ன சொல்லுவது கேட்டீங்கன்னா, நாம விளைவிக்கக்கூடிய நெல்லை அரசாங்கம் கொள்முதல் பண்ணி நமக்கு ரேஷனுக்கு அரிசியா வரும். இப்ப இந்த புதிய வேளாண் சட்டத்துல என்ன வருதுச்சுன்னா, நெல் கொள்முதல் நிலைய கூடாதுன்னு சொல்லி வேளாண் சட்டம் வருது. அப்ப நெல் கொள்முதல் நிலையா நெல் அரசாங்கம் வாங்காட்டி போனா ரேஷன் கடைக்கு எப்படி அரிசி வரும், அப்ப சிந்திச்சு பாக்கணும். அது மேல பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அதிமுக